அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் நாங்கள் ஜூம் மீட்டிங் கொண்டு எப்படி ரெக்கார்ட் பண்ணிக்கணுன்ற விடயம் சம்மந்தமாக பார்ப்போம். பொதுவாக ஜூம் மீட்டிங் கொண்டு நாங்கள் ஹோஸ்ட் பண்ணுறோன்னு சொன்னால் எங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதே ஜூம் மீட்டிங்கில் நாங்கள் ஜாயிண்ட் ஆகி ஒரு பார்ட்டிசிபெண்ட்ஸாக இருக்கிற நேரத்தில் வந்து எங்களுக்கு அந்த ஜூம் மீட்டிங்கை வந்து ரெக்கார்ட் பண்ணுறது கடினம் என்று அவங்க எலோ பண்ண மாட்டாங்க. ஹோஸ்ட்டை எலோ பண்ணினா தான் எங்களுக்கு ஜூம் மீட்டிங்கை ரெக்கார்ட் பண்ணிக்கொள்ள இயலும். அது மாதிரியான சந்தர்ப்பத்தில் வந்து நாங்கள் அதுக்குன்ற சில சாஃப்ட்வேர்களை நாங்கள் யூஸ் பண்ணி, அதாவது ஸ்க்ரீன் ரெக்கார்டர்களை யூஸ் பண்ணி என்ன செய்யலாம், எங்களுக்கு கம்ப்யூட்டரில் அந்த ஜூம் மீட்டிங்களை ரெக்கார்ட் பண்ணி கொள்ள இயலும். அந்த அடிப்படையில் அதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக வேண்டி பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ரீ கேம் 8ன்ற ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று இருக்குது. அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் கம்ப்யூட்டருக்கு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி கொண்டு சொன்னால் எங்களுக்கு ஈஸியாக ஸ்க்ரீனை ரெக்கார்ட் பண்ணி கொள்ள இயலும். ரைட், அந்த அடிப்படையில் அந்த சாஃப்ட்வேர் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திக்கிறேன். அந்த லிங்க் மூலமாக உங்களுக்கு அதை டவுன்லோட் பண்ணி கொள்ள இயலும். ரைட், அந்த வெப்சைட்டை பொறுத்தவரையில் டைரெக்டாக டவுன்லோட் பண்ண இயலாது. பாருங்கள், அந்த வெப்சைட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் அந்த வெப்சைட், ஃப்ரீ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் .com. அந்த அடிப்படையில் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற நேரத்தில் வந்து அவங்களோட இமெயில் அட்ரஸ் இதில் கேட்கும். அந்த இமெயில் அட்ரஸை நீங்கள் கொடுத்து டவுன்லோட் கொடுத்தா தான் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டர் டவுன்லோட் ஆகும். ரைட், இதில் பாருங்கள், இது வந்து விண்டோஸுக்குரியது, விண்டோஸ் 10, 8, 7, அதே போல் 32-bit, 64-bit எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கொண்டுன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் ஒன்று டெஸ்க்டாப்பில் வரும். அந்த வரக்கூடிய ஷார்ட்கட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொண்டால் ரைட் இந்த மாதிரி வரும். இதில் ஒரு சில டூல்ஸ் தான் இருக்குது, அந்த டூல்ஸை வச்சு ஈஸியாக உங்களுக்கு ஸ்க்ரீனை ரெக்கார்ட் பண்ணிக்கொள்ள இயலும். ரைட், இதில் பாருங்கள், ஒரே ஒரு விடயம் தான் இருக்குது, ஹெல்ப்புண்ட இந்த ஒரே ஒரு மெனு தான் காணப்படுது. அதில் ஃப்ரீ கேம் க்ரியேட் நியூ ரெக்கார்டிங் என்று இருக்குது, அதில் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினா இந்த மாதிரி காட்டும். ரைட், நீங்கள் இதை கிளிக் பண்ணி ரெக்கார்டிங் கொடுக்கறதுக்கு முதல்ல இதை வந்து, அதாவது ஜூம்ட ஜூம் மீட்டிங் சாஃப்ட்வேரை ஓன் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த மாதிரி ஓன் பண்ணிக்கொண்டு பாருங்கள், அட இந்த போர்டர் காட்டும். நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் தேவைன்னு சொன்னால் இதில் உங்களுக்கு செலக்ட் பண்ணிடலும். இதில் செலக்ட் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனை உங்களுக்கு இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கொள்ளும். அல்லது உங்களுக்கு இந்த ஜூம் சாஃப்ட்வேரை மட்டும் செலக்ட் பண்ணணும்னு சொன்னால், இந்த பாருங்கள் செலக்ட் அப்ளிகேஷன் அண்டிக்குது, அதில் வந்து ஜூம் மீட்டிங்கும் இந்த சாஃப்ட்வேரை மட்டும் செலக்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணவும் அதில். அதில் ஃபுல் ஸ்க்ரீன் தேவைன்னு சொன்னால் ஃபுல் ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். நான் இங்கே ஃபுல் ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணுறேன். மீட்டிங் வந்து ரெக்கார்ட் ஆகிற டைமில் சில நேரம் வந்து வெளியால் இருந்து நம்ம கதச்சிட்டிருக்கிறோன்னு சொன்னால் அதுவும் ரெக்கார்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த இதை வந்து நின்று ரெக்கார்டை கொடுத்தோன்னு சொன்னால் மீட்டிங்குள்ளே இருந்து பேசக்கூடிய விடயங்கள் மாத்திரம் ரெக்கார்ட் ஆகும். ரைட், இப்போ இதை நாங்கள் இதில் கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணினோன்னு சொன்னால் பாருங்கள் இந்த மாதிரி 3, 2, 1, 2 வரும். அதுக்கப்புறம் என்ன செய்யும், அது ரெக்கார்டாக ஆரம்பிக்கும். ரைட், அது ரெக்கார்டாக ஆரம்பிக்கும், ஆனால் எங்களுக்கு ரெக்கார்டாகிறது விளங்காது. என்ன சொன்னால் அதில் வந்து ரெக்கார்ட் பேக்ரவுண்டில் நடந்துட்டேக்கும் ரெக்கார்டிங். நாங்கள் பார்க்கலாம், இங்கே பாருங்கள் சிஸ்டம் ரேயில் இடத்துல என்ன செய்யுது, அதோடய ஐக்கன் காட்டுது. இதில் வச்சு என்ன செய்யலாம், சில நேரம் இதில் இருக்கலாம், அல்ல இந்த ஏரோ மார்க்கில் கிளிக் பண்ணி உங்களுக்கு பார்க்கலாம். ரைட், இதில் வச்சு ரைட் கிளிக் பண்ணினால் 3 ஆப்ஷன் காட்டுது. திருப்பி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும்னு சொன்னால் ரீடேக் கொடுக்கணும், அல்லது நீங்கள் ரெக்கார்ட் பண்ணது எல்லாத்தையும் நிறுத்த போகிறீங்கன்னு சொன்னால் டன் கொடுத்தோன்னு சொன்னால் என்ன செஞ்சிடும், அது நிறுத்தப்படும். அல்லது ரெக்கார்ட் பண்ண தேவையில்லைன்னு சொன்னால் கேன்சல் கொடுக்கலாம். ரைட், இதில் நாங்கள் டன் கொடுக்குறோம். கொடுத்தோன்னு சொன்னால் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுகள் வந்து இந்த ப்ரிப்பேரிங் ப்ரீவியூங் உண்டது இதில் வரும். ரைட், இது வந்து என்ன செய்யமுண்டோ ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி. ரைட், இப்படி இந்த ரெக்கார்டிங் ஓப்பன் ஆகினப்புறம் பாருங்கள், ப்ளே பண்ணி பாருங்கள். நாங்கள் ரெக்கார்ட் பண்ணது கொஞ்சம் என்ன செய்யும், இதில் இந்த மாதிரி காணப்படும். ரைட், இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த இதை வந்து உங்களுக்கு எடிட் பண்ணிக்கொள்ளவும் மேலும் இந்த சாஃப்ட்வேரில். ரைட், இப்போ நீங்கள் இதை ரெக்கார்ட் பண்ண பிறகு தான் இன்னொரு மெனு தோன்றுது. பாருங்கள், ஹோம்ன்ற மெனு வருது, இந்த வீடியோ வந்தது பிறகு தான். இதில் 3 ஆப்ஷன் இருக்குது, புதிய ஒரு ரெக்கார்ட் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது எடிட் பண்ணலாம், அல்லது இந்த வீடியோவை உங்களுக்கு சேவ் பண்ணிக்கொள்ளலும், அல்லது இதை என்ன செய்யலாம், டைரெக்டாக உங்களுக்கு யூடியூப்பில் அப்லோட் பண்ணக்கூடிய ஆப்ஷனும் தந்திருக்கிறாங்க. ரைட், அந்த அடிப்படையில் எடிட்டிங் ஆப்ஷனை கொஞ்சம் பார்ப்போம். எடிட் ஆப்ஷனை பொறுத்த வரையில் எடிட் ஆப்ஷனில் வந்து பாருங்கள், இதில் சில விடயங்கள் தரப்பட்டிக்கு நோய்ஸை வந்து என்ன செய்யலாம், உங்களுக்கு இதில் வரக்கூடிய நோய்ஸுகளை வந்து ரிமூவ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணுன்னு சொன்னால், ரிமூவ் நோய்ஸில் கிளிக் பண்ணணுன்னு சொன்னால் இதில் நோய்ஸுகள் எதாவது இருந்தோன்னு சொன்னால் என்ன செய்யலாம், அதை ரிமூவ் பண்ணலாம். அல்லது குறிப்பிட்ட இடத்த செலக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன செய்யலாம், ரிமூவ் பண்ணலாம். அல்லது மொத்தமாக நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணலாம். ரைட், இந்த மாதிரி பொதுவாக
இந்த இதில் உள்ள எல்லா இடம் இந்த இடம் மட்டும்தான் நோய்ஸ் இருக்குன்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட இடத்தை மட்டும் செலக்ட் பண்ணுறேன், எந்த செகண்ட்லேருந்து அல்லது எந்த செகண்ட் வரை இல்லாதான் செலக்ட் பண்ணுங்கள், செலக்ட் பண்ணிட்டு ரிமூவ் நோய்ஸ் கொடுத்தோன்னு சொன்னால் அதில் ஒழிக்கக்கூடிய நோய்ஸ் வந்து ரிமூவ் ஆகிடும். ரைட், அப்போ இந்த இது மாதிரி ஒரு மெசேஜ் ஒன்று தோன்றும், அதோட ரிமூவ் ஆகிடும். ரைட், அதே போல் இதில் உங்களுக்கு என்ன செய்யலாமல் சொன்னால் ட்ரிம் பண்ணலாம். இதை தேவையான இடத்தை நம்ம என்ன செய்யணும், இதில் வந்து இதுக்குள்ளே வச்சு என்ன செய்யலாம், செலக்ட் பண்ணிக்கொள்ளணும். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ட்ரிம் கொடுத்தோன்னு சொன்னால் அந்த செலக்ட் பண்ணது மட்டும் என்ன செய்யும், எங்களுக்கு ட்ரிம் பண்ணப்பட்டு மீதி காட்சிப்படுத்தப்படும். ரைட், அடுத்தது உங்களுக்கு தேவையான இடத்துல மட்டும் சைலண்ட் நீங்கள் கொண்டு வரணும்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட இடத்த மட்டும் நீங்கள் என்ன செய்கிற வந்து அந்த குறிப்பிட்ட இடத்துல மட்டும் செலக்ட் பண்ணி உங்களுக்கு சைலண்ட் கொடுக்கலாம். சைலண்ட் கொடுத்து அந்த இடம் மட்டும் சைலண்டாக இருக்கும். ரைட், அதே போல் ஒலியும் தேவைப்பட்ட இடத்துல உங்களுக்கு அதிகரித்து கொள்ளலாம், குறைச்சி கொள்ளலாம், அந்த விடயமும் இதில் செய்யலாம். அதே போல் ஃப்ரேம்களுக்கு இடையில் ஃபேட் இன் ஃபேட் அவுட்டையும் உங்களுக்கு என்ன செய்யலாம், அதில் கொடுக்கலாம். ரைட், இது மாதிரியான நிறைய ஆப்ஷன்கள் என்ன செய்து இதில் காணப்படுது. இதை உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இந்த மாதிரி சேவ் பண்ணிக்கொள்ளலாம். ரைட், இதே போகிற என்ன செய்யலாம்னு சொன்னால் உங்களுக்கு இதை வந்து டிரெக்டாக உங்களோட கம்ப்யூட்டருக்கு சேவ் பண்ணணும்னு சொன்னால் சில சேவ் ஆஸ்ட்ல கொடுங்க, அதாவது இந்த சேவ் ஆஸ் வீடியோவில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினோன்னு சொன்னால் எங்கே சேவ் பண்ணணும்னு கேட்கும். பொதுவாக ஒரு இடத்த நீங்கள் தெரிவு செஞ்சு கொள்ளுங்க, உங்களுக்கு தேவையான இடத்த செலக்ட் பண்ணிட்டு இதில் அதுக்குரிய பேரை கொடுங்க. பேரை கொடுத்துட்டு என்ன செய்யலாம், இங்கே வந்து WMA வீடியோ அந்த ஃபார்மெட்டில் தான் இது என்ன செய்து சேவ் ஆக போகுது. இப்போ சேவ் பண்ணி கொள்ளலாம். அதுக்கப்புறம் சேவ் ஆஸ் கொடுத்து வீடியோ கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணணும்னு சொன்னால் இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் ஆகும். எக்ஸ்போர்ட் ஆகி வீடியோ வடிவில் அது சேவ் ஆகி கொள்ளும். சேவ் ஆகிட்டுன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யும், சேவ் ஆகின இடம் வந்து இந்த மாதிரி என்ன செய்யும், இந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகி காட்டும். உங்களுக்கு இந்த இடத்துல சேவ் ஆகிக்கிறது. ரைட், இப்போ பாருங்கள், அது வந்து ஃபோல்டர் வந்து அந்த வீடியோ வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நாங்கள் வீடியோவை, அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு. ரைட், இதை நாங்கள் மினிமைஸ் பண்ணிக்கொள்ளோம். இப்போ க்ளோஸ் பண்ணி பார்க்குறது அதாக இருக்குது. ரைட், இப்போ நாங்கள் இதையும் நம்ம என் பண்ணிக்கொள்ளுவோம், ஜூம் மீட்டிங்கையும். ரைட், ஓகே, நாங்கள் சேவ் பண்ணினது இந்த மாதிரி என்ன செய்யும், பிளேயரில் ஓப்பன் ஆகி உங்களுக்கு. அதே போல் இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் நாங்கள் சந்திக்கும் வரையில் முடிவு பெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.